வணக்கம் அன்பர்களே தெய்வீக ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அன்பர்களே இன்றைக்கி பதிவு வந்து ரொம்பவும் ஒரு அற்புதமான பதிவாக இருக்க அதாவது எப்படி பார்த்திங்கன்னா இப்போது நிறைய பேர் வந்து பைரவர் வழிபாடு பற்றி தெரிஞ்சுருக்கோம் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் அதை செஞ்சுட்டு கூட இருப்பீங்க ஆனால் பைரவரை எந்த நேரத்தில் வாரத்தில் எந்த நா நேரத்தில் எந்த கிழமையில் அவரை வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை தான் இன்றைக்கி பதிவை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்கல அதனால் இப்போ நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு ஒரு பேப்பர் பெண் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் சொல்கிற நேரம் நாளை நீங்கள் குறித்து வைத்துக்கொண்டு அதற்கேற்றாற்போல் நீங்கள் அந்த வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இதில் வந்து இப்போ உங்களுடைய கோரிக்கை நிறைவேற எந்த நாளில் அதை செய்யணுன்ற விஷயத்தை சொல்லுவேன் ஸோ அதனால் எந்த கோரிக்கைக்கு எந்த நாள் அப்படின்ற விஷயம் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ முதல் விஷயம் செவ்வாய்க்கிழமையில் கால நேரத்தில் நீங்கள் பைரவருக்கு சிகப்பு அரளி பூக்களை வச்சு மாலை அணிவித்தவருக்கு புணுகு பூசி பொறுப்பு பொடி கலந்த சாதமோ மாதுளம் பழமோ நிவேதனமாக செஞ்சு வழிபட்டிங்கன்னா சகோதர சகோதரிக்குள்ள ஒற்றுமை உண்டாகும் இப்போ வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய உங்களுடைய அண்ணன் தம்பிக்குள்ள உறவுக்குள்ள ராகு கால நேரத்துல நீங்க செஞ்சு பாருங்க சூப்பரான மாற்றங்கள் நடக்கும் இது அனுபவ ரீதியா நிறைய பேருக்கு நடந்திருக்க ஒரு பலன் ஓகேங்களா அதே செவ்வாய்கிழமையில பைரவருக்கு சிகப்பு குங்குமம் கலந்த நீரால அபிஷேகம் செஞ்சு மாலை அவருக்கு அணிவிச்சு புணுகு பூசி எலுமிச்சப்பழ தோளில் நெய் தீபம் ஏற்றி பீட்ரூட் கலந்த சாதம் மாதுளம்பழம் ஜிலேபி இதெல்லாம் நிவேதனமாக வச்சு வழிபட்டிங்கன்னா எதிரிகளுடைய தொல்லை நீங்கி வெற்றிகள் குவியக்கூடிய நேரம் ஆரம்பிக்கும் ஓகேங்களா இது ஒரு அற்புதமான பரிகாரம் இது எதுக்காகனா வெற்றிகள் தொடர்ந்து தோல்விகள் அனுபவிச்சுட்டு இருக்கவங்க நிறைய தடைகள் ஏற்படக்கூடியவர்கள் தொழிலில் தடை வாழ்க்கையில் தடை வேலை தடை இப்படி இருக்கவர்கள் இந்த பரிகாரத்தை செய்யும்போது அவர்களுக்கு சூப்பரான மாற்றங்கள் நடக்கும் அடுத்தது புதன்கிழமையில் ஓகேங்களா காலையில் பத்திரப்பலேருந்து மணி பன்னெண்டுக்குள்ளே பைரவருக்கு வந்து நீங்கள் சந்திர காப்பு செஞ்சு மறிகொழுந்து மாலை சாத்தி புணுகு பூசி பாசிப்பயிர் சுண்டல் வச்சு பாசிப்பயிரில் பாயாசம் பண்ணி பாயாசம் பாசிப்பயிர் பொடி கலந்த ஏதாச்சும் ஒரு உணவு செஞ்சு கொய்யா பழையத்தையும் எல்லாத்தையும் நிவேதனமாக வச்சு நீங்கள் வழிபட்டிங்கன்னா வியாபாரத்தில் வெட்டு கிடைக்கும் இப்போ யாரெல்லாம் வியாபாரத்தில் மந்த நிலை இருக்குது வியாபாரத்தில் வந்து இப்போ எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்குது வியாபாரத்தில் வந்து நஷ்டங்கள் அதிகமாக இருக்குது இப்படிப்பட்ட அன்பர்கள் புதன்கிழமையில் பத்திர பன்னிமண்டுக்குள்ளே நான் சொன்ன லிஸ்ட்டு வச்சு அதற்கேற்ற தற்போல் செய்தீர்களே ஆனால் உங்களுக்கு சிறப்பான மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா அடுத்தது தோஷம் நீங்கள் எப்படி பைரவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா செவ்வாய்கிழமையில் யமகண்ட வேலையில் ஓகேங்களா யமகண்ட வேலையில் பைரவருக்கு சந்தன காப்பு செஞ்சு விரலி மஞ்சள் மாலை அணிவித்து மஞ்சள் தாலி கயிறு சமர்ப்பித்து சக்கரை பொங்கல் பால் பாயாசம் இதெல்லாம் நிவேதனமாக வச்சு சக சுமங்கலி பெண்கள் அங்கே இருக்கவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் ஜாக்கெட் துணி இதெல்லாம் கொடுத்து வழிபட உங்களுக்கு இருக்கக்கூடிய மாங்கல்ய தோஷம் சுத்தமாக நீங்கிடும் அதற்கு தரப்பு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அற்புதமான பலன் தரக்கூடிய ஒரு விஷயம் இது அடுத்ததான் திருமண தடை ஓகேங்களா திருமண தடை நீங்கிறதுக்கு ஒரு சூப்பரான பரிகாரம் என்னென்னா அன்னைக்கு ராகு கால வேலையில் பைரவருக்கு விபூதி அபிஷேகம் நீங்கள் செய்ய வேண்டும் மிளகு வடை மாலை அவருக்கு அணிவித்து அர்ச்சனை செஞ்சு வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த திருமண தடை அப்படின்ற விஷயம் சூப்பராக நீங்கி நல்ல மாற்றங்கள் உடனடியாக திருமணம் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கான் இருக்கல ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன விஷயங்களை தயவு செய்து குறித்து வச்சு நீங்கள் பரிகாரத்தை செய்ய ஆரம்பிங்க அற்புதமான மாற்றங்கள் நடக்கும் இது இப்போ உங்களுக்கு தேவையான பிரச்சனைகள் இதில் இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து இன்னும் சில பதிவுகள் வரப்போகுது அதில் உங்களுக்கான பிரச்சனைகள் வரலாம் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த பிரச்சனைகள் ஷேர் பண்ணிங்கன்னா அவர்களுக்கு அது ரொம்பவும் உபயோகமாக இருக்கும் நல்ல மாற்றங்கள் அவர் வாழ்க்கையில் ஏற்படும் அதற்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து வரட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் இன்சுடென்ஸாக உங்களுக்கு வரும் ஓகே நண்பர்களே அடுத்த பதிவில் வேறொரு பதிவுகளோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் சிவாய நம